என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ இப்போது இந்த வீடியோ ரீசனிங்கோட டெஸ்ட்டு சீரீஸ்க்கான ஒரு அப்டேட் இது. ஸோ நீங்கள் என்னோடய சேனலில் டிஎன்பிஎஸ்சி வீடியோஸ்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா, டெஸ்ட்டெல்லாம் வாங்கியிருக்கீங்க என்னோடய சேனலில் அப்படின்னா, நிறைய பேர் இதை கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ரெண்டு மூணு நாளாகவே பார்த்தீங்கன்னா நிறைய மெயில்ஸ் வந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீசனிங் எபிலிட்டியில் என்னோடய டெஸ்ட்டு சீரீஸில் டைரக்ஷன் ஒரே ஒரு டாபிக் தான் இருக்குது, பிளட் ரிலேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ மிச்ச டாப்பிக்லாம் எப்போ அப்லோட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோட வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு அந்த டாபிக் கொடுப்பேன். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றுமே படிக்காமல் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டாப்பிக்கே படிக்காமல் நேராக போய் டெஸ்ட் எழுதிடுறாங்க. எழுதுனதுக்கு அப்புறமா ஒரு 25 க்வெஸ்சன் கொடுத்துருக்கேன்னா அதில் 2 மார்க் 3 மார்க் தான் வாங்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த டாபிக் உங்களுக்கு படிக்கணுன்ற எண்ணமே இருக்காது, தோணாது, என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி தோணிடும். ஸோ அதனால தான் நான் அப்படி கொடுக்கறது இல்லை. பட் இருந்தாலும் நிறைய பேர் இதை திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கிறனால இப்போது நம்மளோட டெஸ்ட்டு சீரீஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் .com போங்க, வெப்சைட் போங்க. அதில் வந்து மூணாவதாக டெஸ்ட்டு சீரீஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் டிஎன்பிஎஸ்சி இருக்கும், 99 ரூபா தான். நான் அதை என்ன டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இல்லைனா மொபைல் அப்ளிகேஷன் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் மொபைல் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ அதில் உள்ளே போனீங்கன்னா லாஸ்ட்டில் டிஎன்பிஎஸ்சின்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா புதுசாக ரீசனிங் எபிலிட்டி அப்படின்னு போட்டு டிஎன்பிஎஸ்சியில் உங்களுக்கு இந்த 14 டாபிக் ஆட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டாப்பிக்லையும் 25 க்வெஸ்சன் உங்களுக்கு ஆட் பண்ணிட்டேன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறனால இப்போ எல்லா டெஸ்ட்டுமே நீங்கள் எழுதலாம் ரீசனிங்கில், ஆப்டிடியூட்லேயும். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ வரைக்கும் 10 டாபிக் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா டாப்பிக்கும் வேணும்னு கேட்குறாங்க, நான் எல்லா டாப்பிக்கும் ஒரு 3 நாளில் ஆப்டிடியூடை நான் முடிச்சிருவேன், சரிங்களா? பட் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட்டை நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் எழுதலாம். ஸோ இதை மட்டும் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்கேன். எதனா இப்போ நீங்கள் இன்றைக்கி போய் டெஸ்ட் எழுதுறீங்க, ஒருவேளை 4 மார்க் தான் வாங்குறீங்க அப்படின்னா, நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறமா எதெல்லாம் உங்களுக்கு படிக்கணும்னு சொல்கிறேன் அதெல்லாம் படிச்சுருங்க. படித்ததுக்கப்புறமா போய் டெஸ்ட் எழுதி பாருங்கள். 25 க்வெஸ்சனுக்கு உங்களால் 20க்கு மேலே வாங்க முடியும். ஸோ அதனால தான் நான் வெயிட் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு டாபிக், இப்போது மேத் ஆப்ரேஷன் ஒரு டாபிக் இருக்குது, ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அந்த டெஸ்ட்டு நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா, என்னோடய சேனலில் போயிட்டு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்னே வீடியோ இருக்குது. பிளட் ரிலேஷன் எழுத போகிறீங்கன்னா பிளட் ரிலேஷன்னே வீடியோ இருக்குது. அந்த 6 வீடியோவோ 4 வீடியோவோ போட்டிருப்பேன் பிளட் ரிலேஷனில். அந்த 4 வீடியோவும் பார்த்துட்டு அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் உங்கள் நோட்டில் எழுதிட்டு, நீங்கள் ஒரு வாட்டி அந்த 4 வீடியோவில் நம்ம என்ன படித்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் இந்த டெஸ்ட்டு எழுதுனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா எழுதுனீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்காதுப்பா. ஸோ அதனால தான் நான் டெஸ்ட்டு போடலை. பட் இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இதை திருப்பி திருப்பி கேட்குறனால நான் எல்லா டெஸ்ட்டும் நான் ரீசனிங்கில் கொடுத்துட்டேன். அதே மாதிரி 1 வருஷத்துக்கு நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் இந்த டெஸ்ட்டை எவ்வளோ வாட்டி வேணாலும் நீங்கள் எழுதிட்டே இருக்கலாம். அதே மாதிரி ஆப்டிடியூடும் நான் கொடுத்துருவேன், சரிங்களா? ஸோ இப்போ வந்து இது ஏன் சார் ஃப்ரீயாக கொடுக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ 99 ரூபா, நான் அதை மாற்றவே இல்லை, ப்ரைஸு கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த 99 ரூபா உங்களால் வாங்க முடியலன்னா சொல்லுங்கள், நான் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். நான் நிறையா வீடியோஸில் என்னோடய சேனல்ஸில் நான் சொல்லியிருக்கேன், என்னால் 24 மணி நேரமும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும், காசே இல்லாமல் ஃப்ரீயாக இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னால் இந்த டெஸ்ட்டை மட்டும் என்னால் கொடுக்க முடியல, ஏன்னா அதுக்கு சர்வர் காஸ்ட்டு, அதுக்கு தேவையான டீம் நிறையா இருக்கிறனால தான் என்னால் அதை மட்டும் ஃப்ரீயாக கொடுக்க முடியல. பட் அதையும் ஃப்யூச்சரில் நான் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் என்னோடய சேனலுக்குள்ளே வந்தால் எதுவுமே காசு கொடுக்குற மாதிரி இருக்காது. இப்போ எல்லா வீடியோஸுமே, ஒரு வீடியோ கூட என்னோடய சேனலில் இங்கிலீஷாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் நீங்கள் காசுக்காக இருக்காது. அத்தனை வீடியோவும் அத்தனை கான்செப்டும் எவ்வளோ இது வந்தாலுமே அது ஃப்ரீயாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ டெஸ்ட்டு மட்டும்தான் என்னால் இப்படி பண்ண முடியுது. ஸோ அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் அதை ஃப்ரீயாக்கிறதுக்கு பார்க்குறேன். இல்லைனா 99 ரூபா மறந்துடாமல் வாங்கிட்டு அதுக்குள்ளே இருக்கிற டெஸ்ட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சில பேர் கேட்பாங்க, இவ்வளோ தான் க்வெஸ்சன்ஸ் இல்லை, இன்னும் அப்லோட் பண்ணுவீங்களான்னு அதை அப்லோட் பண்ணிட்டு தான் பார்ப்பேன். ஒவ்வொரு டாப்பிக்கில் 25 க்வெஸ்சன் இப்போ இருக்கும், நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டே இருங்க. திடீர்னு உங்களுக்கு அடுத்த அப்டேட் வரும், அந்த அப்டேட்டில் இன்னொரு 25 க்வெஸ்சன் ஆட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து நீங்கள் யோசிக்க வேண்டாம், நீங்கள் பாட்டுக்கு டெஸ்ட் எழுதிட்டே இருங்க. உங்களுக்கு தேவையான அத்தனை மெட்டீரியலும் அந்த டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்துடும், சரிங்களா? ஆப்டிடியூடில் அதே மாதிரி 10 டாப்பிக்கோ ஏதோ முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். மிச்சம் இருக்கிற இந்த ஜாமெண்ட்ரி, ட்ரிக்னோமெண்ட்ரி, அப்புறம் அல்ஜிப்ரா, அப்புறம் மிச்சம் இருக்கிற சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ஸ் எல்லாமே வீடியோ, எல்லாமே டெஸ்ட்டு சீரீஸ் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி என்னோடய வெப்சைட்டில் டிஎன்பிஎஸ்சின்னு தனியாக ஒரு கார்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம், ஸோ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதை படிக்கிறதுக்காக. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா
பிளேலிஸ்டில் ஒரு 34 வீடியோஸ் நேற்று வரைக்கும் போட்டிருக்கோம். நேற்று வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் 34 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக வந்துடும். சேனல் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்னோடய வெப்சைட்லேயும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ராப்பரான ஒரு லிங்க் எல்லாமே ஜென்ரேட் ஆயிடும். ஸோ அதனால் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ரெண்டு நாளில் அதுவும் உங்களுக்கு வெப்சைட்டில் அப்டேட் ஆகிடும். ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க என்னோடய சேனல் தமிழாக இருக்கட்டும் இல்லை இங்கிலீஷ் சேனலாக இருக்கட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ப்பா, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து அது சொல்லணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இன்றைக்கி டெஸ்ட்டு நீங்கள் எழுத ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் என்னதோ கிளியர் பண்ணி உங்களுக்கு தந்துடுறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்ப்பா வீடியோ பார்த்ததுக்கு. பை.